மும்பையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனின் தாய் ஒருவர் இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண்ணும் அவருடைய பெற்றோர் மற்றும் அவருடைய சகோதரன் தன்னுடைய வீட்டில் வந்து அத்துமீறி நுழைந்து குடும்பத்தாரை மிரட்டுவதாக போலீசாரிடம் புகார் அளித்தார் அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட இளம்பெண் கடந்த ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதியன்று தங்களுடைய பதினேழு வயது மகனை திருமணம் செய்து கொண்டதாக கூறிக்கொண்டு வீட்டிற்குள் குடியேறினார் அதற்கு நானும் என்னுடைய கணவரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொள்வேன் என எங்களை மிரட்டுகிறார் அந்த பெண்ணால் எங்களுடைய மகன் பத்தாம் வகுப்பிலேயே தோல்வியடைந்து விட்டதாக கூறியிருந்தார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட இளம்பெண் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் அந்த பெண் செய்தது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அந்த சமயத்தில் தனக்கு அந்த பதினேழு வயது சிறுவனால் பிறந்த ஐந்து மாத குழந்தை இருக்கிறது என்று அந்த பெண் தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நீதிபதி இந்த குழந்தையையும் சிறையில் வைத்துக் கொள்ள அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைனா வராது ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க